ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, தமிழில் 7ஆம் வகுப்பு இயல் 9 மொத்தம் 64 இயலில் இது 18ஆவது இயல். சரிங்களா? இயலோட பெயர் வந்து மானுடம் வெல்லும். இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பில் 9 இயலும் 7ஆம் வகுப்பில் 8 இயலும் போட்டிருப்போம். இப்போ 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் கடைசி இயல். சரிங்களா? இதோடைய பெயர் மானுடம் வெல்லும். நம்ம ஏன் இந்த வீடியோ போடுறோம்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு தமிழ் ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி அதில் தமிழில் என்ன இருக்கோ அது அழகாக, எதையும் விட்டுறாமல் நோட்ஸாக எழுதி படிக்கிறோம். ஏன்னா நம்ம புக்கை பார்த்து படிக்கிறத எழுதி பார்த்து படித்தா நல்லா படிக்க முடியும். அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். எல்லோரும் இதில் உள்ளதை அப்படியே அழகாக எழுதி படிச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களாலேயும் குரூப் 4 கிளியர் பண்ண முடியும். இயல் 18 மானுடம் வெல்லும். இதில் 2 செய்யுள் 2 உரைநடை இருக்குது. ஃபஸ்ட்டு செய்யுள் வந்து மழைப்பொழிவு, 2வது தண்ணி எறிதல், 3வது கண்ணியமிகு தலைவர், 4வது பயணம். ஃபஸ்ட்டு வந்து மழைப்பொழிவு செய்யுள். இது வந்து இயேசுநாதர் தன் சீடர்களுக்கு கூறும் அறிவுரைகளை கூறுவதே மழைப்பொழிவு. இதோடைய நூலாசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள், திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இதுக்கு முன்னாடி நாமக்கல் ராமலிங்கனாரும் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்தார். இவரும் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார். இவர் இயேசு காவியம், இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை, அவரது அறிவுரைகளை கூறும் நூலை எழுதியுள்ளார். இந்நூலில் உள்ள மழைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. சொல்லும் பொருளும் சாந்தம், அமைதி, மகத்துவம், சிறப்பு, பேதங்கள், வேறுபாடு, தாரணி, உலகம், தத்துவம், உண்மை, இரக்கம், கருணை. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. சாந்தம் குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவு, மலை ப்ளஸ் அளவு, தன்னாடு, தன் ப்ளஸ் நாடு, இவை இல்லாது, இவை இல்லாது. பொறுத்துக சாந்தம், அமைதி, மகத்துவம், சிறப்பு, தாரணி, உலகம், இரக்கம், கருணை. 2வது செயல் வந்து தண்ணி அறிதல். இது என்னன்னா, குயில் காக்கை கூட்டில் முட்டையிடும் கை. குயிலுக்கு வந்து முட்டையிட தெரியாது. அதனால என்ன பண்ணோம்னா, அது வந்து தன்னுடைய முட்டையை கொண்டு போய் காக்கை கூட்டியில் வச்சிரும். அப்படி ஒரு நாள் வைக்கும் போது குயில் முட்டையை காக்க அடகாத்து குயில் வெளியில் வந்து ஒட்டி, குயில் வந்து காக்காவை தான் தன் அம்மான்னு நினச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லும் போது, நீ ஏன் புள்ள கிடையாது, நீ வேறு இனத்தோட புள்ள, நீ இங்கேருந்து போயிருன்னு சொல்லும் போது குயில் வந்து இல்லை இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுது. காக்காலாம் காக்கான்னு கத்துறதை பார்த்துட்டு இதுவும் காக்கான்னு கத்த ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதனால் கத்த முடியலை. அப்புறம் அதுவே உணர்ந்து தன்னை உணர்ந்து வெளியேறுது. இதுதான் இந்த கதை. இதோடைய நூலாசிரியர் வந்து சே பிருந்தா, புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய நூல்களை, கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இக்கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. கூடு கட்ட தெரியாத பறவை குயில், தானோடு, தான் பிளஸ் ஒரு. 3வது உரையினடை வந்து கண்ணியமிகு தலைவர் காயித்தே மில்லத். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறது தான் இந்த உரைநடை. கண்ணியமிகு, கண்ணியமிகுக்கு பேர் வந்து எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை உடையது தான் கண்ணியமிகு. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலை மேலானது என்று எண்ணி ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர். இவர் திருச்சி தூயவளனார் கல்லூரியில் பயின்றார். பொது போக்குவரத்தை பயன்படுத்தியவர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்தார். மகனின் திருமணத்தை எளிமையாக நடத்தினார். இவருடைய நேர்மை என்னன்னா, அஞ்சல் தலைகளை கூட தன் காசில் வாங்கி பயன்படுத்தியவர். தமிழ் மொழி, திராவிட மொழி நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று பார்லமென்ட்டில் குறிப்பிட்டார். 1962 இந்தியா சீனா போர் மூண்டபோது அப்போது தன் மகனை போருக்கு அனுப்புவதாக நேருக்கு கடிதம் எழுதினார். கண்ணியமிகு காயித்தே மில்லட் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயித்தே மில்லட் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பெயர். தமிழக அரசியலில் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரே என்று அறிஞர் அண்ணா காயித்தே மில்லத்தை புகழ்ந்துள்ளார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று தந்தை பெரியார் அவரை பாராட்டியுள்ளார். 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண எம்எல்ஏவாகவும் இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கக் குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். விடுதலைக்கு பின் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்தவர். கல்வி மிகுந்திடும் கலித்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி தொடங்க அவரே காரணமாக இருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றிய நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். தம் வாழ்நாள் முழுவதும் சமண நல்லிணக்கத்தை பேணி காத்தவர். காயிதே மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் சமுதாய வழிகாட்டி. ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர். இவர் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்து, எதிர் பிளஸ் ஒலித்து, முதுமை மொழி, முதுமொழி. கடைசியாக உள்ளது பயணம். இது ஒரு துணைப்படம், ஒரு கதை. ஒரு போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. அப்போ அவருடைய 3ஆம் மாதம் சம்பளத்தை எடுத்து ஒரு சைக்கிள் வாங்குறாரு. சைக்கிள் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளை மாதிரி சைக்கிள் எடுத்து கடைக்கு போகாமல் இப்போ சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறது, சென்னையிலேருந்து ஆந்திரா போகிறது, பாண்டிச்சேரி போகிறதுன்னு போகிறான். அதனால் ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும் போது, ஒரு ஊருக்கு போகும்போது, ஒரு பையன் வீட்டில் மழை பெய்யுது, நிப்பாட்டுறாரு. அப்போ அந்த பையன் அந்த சைக்கிளை டச் பண்ணிவிட்டு, ஏமா எனக்கு இந்த மாதிரி வாங்கி தர மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா திட்டிடுறாங்க. சரி நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த சைக்கிளை வச்சு எங்கெங்கே போகலான்னு எனக்கு சொல்லும் போது, இந்த சைக்கிளை வச்சு நீங்கள் டெல்லி கூட போகலாம்னு அந்த போஸ்ட் மாஸ்டர் சொல்லும் போது, ஓ இந்த சைக்கிளை வச்சு இந்த அளவுக்கு பண்ணலாமான்னு சொல்கிறது தான் இந்த பயணங்கிற கதை. இதோடைய நூலாசிரியர் பாவண்ணன். பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களை எழுதி வருகிறார். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழ் மொழி பெயர்த்துள்ளார். வேர்கள், தொலைவில் இருக்கின்றன, நேர்த்து வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது. இதுதான் இயல் 18 மானுடம் வெல்லுத்தில் உள்ள 2 செய்யுள், 2 உரைநடை பார்த்துருக்கோம். இது அழகாக எழுதி படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.